ஏங்க உங்ககிட்ட மளிகை ஜாமான் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு ஏடி முந்த நாள் தான டீ சொன்னே அதுக்குள்ள எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும் ஏங்க முந்த நாள் ஒன்னு நியாத்து ஒன்னு இன்னைக்கு கொண்டுங்க மூணு நாளுங்க மூணு நாள் ஆயிச்சு தெரியுமா பக்கத்து வீட்ல எத்தனை நாள் தான ஓசி வாங்கிட்டு இருக்க முடியும் ஒரு நாள் கேட்ட தருவாவ ரெண்டு நாள் கேட்ட தருவாவ மூணு நாள் கேட்ட தருவாவ அதுக்கு மேல கேட்டா என்ன நினைப்பாவ என்ன இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்ல வந்து கேட்டுட்டே கிடக்கு நம்ம வீட்ல என்ன இவ வீட்ல மட்டும் காசு இல்லையோ என்ன அப்படி இப்படி பேசாம ஒரு பொருளை வாங்கினா நீ திருப்பி கொடுக்கணும் எனக்கு என்னான்ட்டு நீ வாட்டுக்கு இருந்தா திட்டு தான் செய்வாவ ஓ அப்படி சொல்றீங்களோ ஏங்க எனக்கு தெரியாது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எனக்கு வாங்கி கொண்டு போடுங்க இல்ல நான் சோறு ஆக மாட்டே குழம்பு வைக்க மாட்டேன் நான் பட்டுக்கு இருப்பேன் அப்பாடா அப்பா தாண்டி சந்தோஷம் நாங்க வாட்டுக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம் நீ சோறு ஆக்கல இல்ல நீ பட்டுக்கு வீட்டுல ஏதாவது தண்ணி சொத்த தின்னுட்டு கேட

இதே சொல்லி சொல்லி தானிங்க சொன்னேன் ஊர் உலகம் பூர சொல்லிட்டு டீ அப்புறம் நான் ஆயிடுவேன் பார்த்துக்க ஏன் புருஷன் இப்படி சொன்னாருமா என் புருஷன் இப்படி சொன்னாரு தம்பி தான் தம்பி நான் எடுக்கல அப்படி இப்படின்னு நீ எல்லா பக்கமும் சொல்லிட்டு தெரிஞ்சன்னு கேள்விப்பட்டேன் உன்ன துண்டமும் வெட்டி போட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்க

அப்பா பொண்ணு மாதிரி எல்லாம் எங்க அப்பா இருக்க மாட்டாங்க. பாக்கறியா? அப்பா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு. இப்ப ஒரு நிமிஷம் போனை பாரு ஏம்மா, இப்ப இந்த Dress-ஐ பார்க்கணுமா? பார்க்க மாட்டேன். பாருப்பா. இல்ல, நான் பார்த்தா நீ வாங்கி தர சொல்லுவா. எப்ப என் friend ஸ்கூல்ல அவளோட அப்பா எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல தான். ஒரு அப்பா என்னப்பா இப்ப பார்க்கணும் அவ்ளோதானம்மா பார்த்துட்டா போச்சு இதில் என்ன இருக்கு இரு பாத்துறேன் ம் சூப்பரா இருக்கு ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்குன்னு ஆ வாங்கி தரணுமா என்ன சொல்கிற அப்பா கிட்ட ஒத்த பைசா கடையாதம்மா தீபாவளிக்கே ஆர்கெட்டா கடை வாங்குறதுன்னு இருக்கிறேன் நீ வேற நீ ரொம்ப சந்தோஷம் ஒரு பிரச்சனை ஒளிஞ்சது எல்லாமே ஒண்ணால தான்மா நீ சொன்னா மட்டும் அப்பா கேப்பாரு அம்மா அம்மா ப்ளீஸ் மா ஏடி ஒண்ணே விட பெரிய பிள்ளை ஒருத்தி அவ காலேஜ் படிக்கிறா அவ ஒரு நாள் அது அம்மா எனக்கு அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு கேட்ற காலாட்டி நானா வீர்பப்பட்ட ஐயோ பிள்ளை கிட்ட ஒண்ணுமே இல்ல வாங்கி கொடுத்தா மட்டும் தான் வாங்கி இல்லனா அம்மா பாவோ அப்பா பாவோ அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கிட்ட ஒண்ணு கூட கேட்க மாட்டாங்க அக்கா நீ இருக்க பாரு இது நூண்டு தான் என்ன என்ன கேக்குற ஆன்லைன்ல Dress வேணுமா கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துச்சுன்னா என்ன செய்வா அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி தெரிஞ்சு உங்களை அனுப்புறதுக்கு சொல்லு எம்மா அதெல்லாம் ரிட்டன் அனுப்பிக்கலாமா ரிட்டன்லாம் இருக்கு ரிட்டன் அனுப்புவ கொடுக்குறவன் எவனும் எங்கடி போய் பிடிப்ப இவா வருத்தி சும்மா அது ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி இரநூறுவாய் அதுவும் வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய் என்னடி கதை செல்வி பிள்ளை ஆசைப்படுது பிள்ளை ஆசைப்பட்ட வாங்கி கொடுங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா என்கிட்ட ஒத்த பைசா கேக்க கூடாது அப்பா நீதான் காசெல்லாம் வச்சிருக்கியாமா ஆமாடி உங்க அப்பா இங்கே ரூபாய் நோட்டு நோட்டா அங்கே அடிக்க வச்சிருக்காரு நான் அதை எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் நீ வேறாட்டி அனிதாம அப்பா தீபாவளிக்கு உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் உன்னை நிற்க வச்சு ஓ அளவுக்கு அழகான புது மாடல் ட்ரெஸ்ஸு எது வந்திருக்கோ டிசைன் டிசைனாக எடுத்து அப்பா உனக்கு நிற்க வச்சு உனக்கு போட்டு விட்டு அழகு பார்ப்பேன் எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கோம்மா சரியா வேற எதுவும் அப்பா எடுத்து தரல சரியா உனக்கு பிடிச்சது தான் எடுத்து தருவேன்

காலையிலே வந்துட்டோமா நீங்கள் இப்போதான் வாரிய ஐயா ஐயா பிள்ளையே வர்றது தெரிஞ்சிருந்தா கூட இட்லிக்கு ஊற போட்டுருப்பேனே இப்போ போய் இட்லிக்கு ஊற போட்டுறேன் இப்போ ஆட்டி வச்சு காலையிலி சுட்டுறலாம் சரியா ஏமா நீங்கள் வேற அக்கா ஊருக்கு போகணும் ஊருக்கா என் ஆண்டி ஃபேமஸ் வச்சா ஊருக்கு போறனுங்கிறா இருந்துட்டு நாலு நாளைக்கு நம்ம ஊரை சுற்றி பார்த்துட்டு போகலாமே இல்லைம்மா அங்கே அம்மாவும் தங்கச்சியும் வந்துருக்காவலாம் நான் சொல்லல அவியல் நான் ஊருக்கு போறதை அவ என்ன பக்கம் அங்கே ஊருக்கு வந்து பாவல அதான் போற மாதிரி ஆயிடுச்சு அப்படியம்மா எப்போ வந்தாவ நீ வாழதை சொல்லிட்டாவது வந்திருந்தா நாளைக்கே வந்துருப்பாவில்ல ரெண்டு நாள் கழிச்சு

சரிமா பத்திரமா பாத்துக்கோங்க கண்டிப்பா இன்னொரு நாள் நானும் பூமையிலும் வந்துடுறோம் எனக்கு இங்க இருக்க ரொம்ப ஆசை என்ன பண்றது இப்படி நிலைமை ஆயிடுச்சு எம்மாடி உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எல்லாரும் ஒண்ணுமன்னா இருக்கலு நீ தான் திடீர்னு ஊருக்கு போறதை சொல்றேன் சரிமா பாத்து பத்திரமா இருங்க உடம்ப பாத்துக்கோங்க பாத்துக்கூடா கண்டிப்பாக்கா